அண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இறந்துட்ட நிலையில் அவரை பற்றியான நிறைய நியூஸ்கள் இப்போ சோசியல் மீடியாலாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அவங்களோட ஃபேமிலி பற்றி ஒரு நியூஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி கண்களை இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமாக நம்மளோட விஜயகாந்த் சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அவரோட மெமரிஸை கலெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து ஆர்வம் காட்டி வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவரோட கிட்டத்தட்ட வந்து அந்த ரமணா படம் தயாரித்த நிலையில், அப்புறம் நடித்த நிலையில், அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ட்ரைவ், ஹார்ட்வேர், பிசி அந்த மாதிரிலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ரோல்ஸ் அப்படி இல்லைனா வந்து சிடி கேசட்ஸ், இதோ இது மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டோரேஜ் டிவைடாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே சிடி கேசட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம் ரோல்ஸில் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் முதல் முதல்ல நடித்த ரமணா படம், அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்தோட விஷயங்களுமே வந்து அந்த சிடி டிரைவில் அது வந்து வச்சுருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மேரேஜ் ஆனதுமே வந்து சிடி டிரைவில் வச்சுருக்காராம். அவங்க குழந்தை பிறந்த ஒரு சில விஷயங்களையுமே வந்து சிடி டிரைவில் வச்சுருக்காரு. அவங்க வந்து எங்கேயா இன்ப சுற்றுலாலாம் போயிருப்பாங்க பார்த்தியா, ஃபேமிலி வெக்கேஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம், க்யூட்டான மூமெண்ட்லாம் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து அவர் சிடி டிரைவில் காப்பி பண்ணி வச்சுருக்காராம். அவர் எங்கே எந்த போனாலுமே ஃபோட்டோஸ் எடுப்பார், வீடியோஸ் எடுப்பார். அந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவார்னால், நிறைய ஆட்கள் கூட அவர் வந்து எச்சுமே கூட வச்சுப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோஸாக எல்லாமே சேவ் பண்ணி சிடி டிரைவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காராம். இப்போ அது ரொம்ப நாளாக வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காராம், சிடி டிரைவ்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பென் டிரைவில் மாற்றணும், இல்லைனா வந்து ஹார்ட் டிஸ்கில் மாற்றி வச்சுக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அதை ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ப்ராசஸ் சொல்லி 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 இப்போ வந்து அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து அதை மாற்றாமே அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க பசங்கள்லாம் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து பென்ட்ரைவில் இந்த மாதிரி வந்து சாஃப்ட் காப்பீஸில் வந்து மாற்றிட்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்திலேருந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய நடிகர்கள்லாம் வந்து மேடையில் அவரை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வரிசையில் நம்மளோட ஜெயம் ரவி அண்ணனும் வந்து பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய தலைவருக்கு ஈடான ஒரு ஆள், அவர் வந்து பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஒரு மனிதன் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காரு, நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காருனாலே அவர் வந்து தலைவர் தான். ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் சாரோட வாழ்க்கை வரலாறு, அவர் பண்ணிய நிறைய வந்து தொண்டுகள், அது வந்து நிறைய ஆட்சியாக நிறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து பள்ளி பாடா புத்தகங்கள்லாம் இடம்பெற வேண்டும். அதை பார்த்து மாணவர்கள்லாம் வந்து படித்து அவங்க வந்து அவங்கள மாதிரியே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும். ஸோ அதுக்காகவே வந்து விஜயகாந்த் சாரோட வரலாறை வந்து நீங்கள் புத்தகங்களில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயம் ரவி சார் கோரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இது வந்து கூட கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இது கொடுத்த ஒரு சில ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் பற்றி வர சில ஒரு சில தலைவர்களுமே நல்லா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.